இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம் நண்பர்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தான் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சி இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க முடியுது. அதற்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அன்பான நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இப்போது நம்ம நட்சத்திர வரிசையில் வாரத்துக்கு 3 நட்சத்திரம் இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் கேட்டை நட்சத்திரத்தோட தன்மைகள் எப்படி, அது பொதுவான குணநலன்கள் எப்படி, அதுலேயே மேக்சிமம் அதில் என்னென்ன மாதிரி தன்மைகளை உள்ளே கொண்டு வருமோ, பொதுவான பலன்களாக இருந்தாலும் அதில் ப்ரிசைஸ்டாக அது நுணுக்கமாக எந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த கேட்டை நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் நட்சத்திரம். எப்பயுமே இந்த நட்சத்திரத்தோட கணக்குகள் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த அந்த நட்சத்திரம் வரக்கூடிய எந்த ராசியில் வருதோ அதோட தன்மையும் உள்ளே வரும், அதுக்கப்புறமா நட்சத்திரத்தோட தன்மையும் வருங்கிறது தான் உண்மை ஜோதிட கூற்று. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாயோட தன்மையும் சேர்ந்து வரக்கூடிய நட்சத்திரமாகியால் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து பரிபூரணமாக நம்பலாம். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே நிறைய நண்பர்கள், என்னோடய நிறைய நட்பு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் உண்டு. அனுபவபூர்வமான உண்மையும் கூட, அவர்கள் ஒரு சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி அந்த பேக் ஸ்டாபிங்ன்ற குணம் அவங்கக்கிட்ட இருக்காது. பேக் ஸ்டாப்பிங்னா பின்னாடி முதுகல் குத்தக்கூடிய தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்காதுங்க. கோவக்காரர்களாக இருந்தாலும் அந்த எந்த விஷயத்துக்காக அந்த பிரச்சனை இருந்ததோ அந்த லெவலில் தான் திங்க் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, அந்த ஒரு தப்பு செய்யக்கூடிய அமைப்புகளும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக சொல்கிறேன் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஆதிகால விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தை தான் முதல் நட்சத்திரமாக வந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம் முன்னாடி காலங்களில் கிடையாது. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு சூரிய பகவானோடையோ, இல்லை புதன் வந்து கேந்திராதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள்லையோ, இல்லை செவ்வாய் வந்து உச்சம் ஆட்சி பெற்ற ஜனனகால ஜாதகத்தில் அமைந்த கேட்டை நட்சத்திரத்திற்காரர்கள் வந்து ஓஹோன் வாழ்வார்கள்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க. இதில் வந்து ஒரு பேச்சில் சொல்கிறது ஒன்றுங்க, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி வாழ்வார்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கணக்குக்காக சொல்கிறதே ஒழிஞ்சு, அதே மாதிரி சில நூல்களில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா இவர்கள் கோட்டையை இடித்து வாழக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அது எதுக்காகனா அதை ஒரு உதாரணத்துக்காக சில விஷயங்கள் சொன்ன கணக்கு தானே ஒழிஞ்சு, இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஜென்ரலாகவே இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நளினமான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள், நளினம்னா ஒரு அழகான தன்மைகள் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். டக்குன்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஒரு தப்பாக சொல்கிறீங்க பேசிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட அதெல்லாம் ஒன்றும் பலிக்காதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க, சரி இவங்களா இந்த கேரக்டர், இவங்க இப்படி தான், இப்படி பண்ணும்பொழுது இவங்களோட தன்மைகள் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப நுண்ணறிவோடு செயல்படுவாங்கன்றது தான் உண்மை. இந்த சிறு வயதில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தினரிடமிருந்து வரக்கூடிய சில தொந்தரவுகள்னால சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டயத்தில் வந்து கூடா நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு. ஒருவேளை லக்னாதிபதி சரியில்லாத தன்மை வந்தால் குடும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்புகளும், குடும்பத்தினரிடமிருந்தே வந்து பார்த்திங்கன்னா துன்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள். நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க ஒரு தாய் தகப்பன் வந்து ஒரு குழந்தையை வந்து துன்புறுத்துவாங்க அப்படின்னா, உண்மை அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய சில அமைப்பில் இருக்கவங்க ஏதோ அந்த ஏஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், ஒரு விளையாட போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்னா இவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா வீட்லேயே ஒரு சுமை தாங்கி மாதிரி ஆகிடுவாங்க. அவங்களோட அந்த ஏஜுக்குள்ள விஷயங்களை வந்து அவங்களால பண்ண முடியாத அமைப்பில் அவங்க அம்மா அப்பாவே கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த இங்கே போனியா, அங்கே போனியா, அதை பண்ணியா, இதை பண்ணியான்னு சொல்லி வேலைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி அமைப்புகள் வந்து வந்துடுறதுனால அந்த டயத்தை அவங்க என்ஜாய் பண்ண முடியாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியாமல் அப்போ ஓடிட்டே இருப்பாங்க, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் வீட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கணக்கில் கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தமாகவும் அதே மாதிரி சட்டம் சம்மந்தமாகவும் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ஃபைனான்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க இல்லையா தொழிலில், இந்த மாதிரி விஷயங்களையும் நல்ல ஒரு பகுத்தறிந்து ஒரு அதாவது இந்த லாயர்கிட்ட போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒருத்தரை நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை கேட்டை நட்சத்திரத்தில் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்ஸ் கிடச்சாங்கன்னா உங்களுக்கு யோகம். ஏன்னா அவங்களோட இது வந்து இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா என்ன வேணால் உங்களுக்காக செய்வாங்க. என்ன வேணால் செய்வாங்கன்னா அதில் உள்ள எல்லா ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸையும் எடுத்து அதில் ஒரு பாசிட்டிவ்ஸை அதே மாதிரி இதெல்லாம் பண்ண அவங்களை ஜெயிக்க வைக்கலாங்கிறதுல ஹானஸ்ட்டாக அதே மாதிரி அவங்கள விலையெல்லாம் பேச முடியாதுங்க. அவங்களா ஒத்து போகிற வரைக்கும் அவங்கள வந்து அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல அட்வொகேட்ஸ் எனக்கே நிறைய பேர் தெரியுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த மூணு பாத கணக்குக்கெலாம் சொல்கிறது உண்டுங்க. அதாவது ஒவ்வொரு பாதத்துக்கும் வந்து ஒவ்வொரு நட்சத்திர விருட்சம்னு சொல்கிறத விட இவங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து வேம்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம். சரிங்களா, அப்போ அந்த அரச மரம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே இதை நீங்கள் நட்டு வச்சு அதை ஒரு கோயிலில் நட்டு வைக்கிறதும் அந்த கோயிலில் நட்டு வைக்கிறதுக்கு மூலமாக அதை பராமரிப்பு செலவுகள் கொடுக்க கொடுக்கவே அந்த நட்சத்திர விருட்சத்தை வளர்க்க வளர்க்கவே இவங்களுக்கு அந்த நட்சத்திர ரீதியான உள்ள சில குறைபாடுகள் வந்து சரியாயிடுதுங்கிறத சித்த மகாபுருஷர்கள் சொன்னது. இல்லை எனக்கு வயசாகிருக்கு, இப்போ 30 வயசு ஆகிடுச்சு 40 வயசு ஆகிடுச்சு, இப்போ நான் நடலாமா, தாராளமாக நடலாம், அதை நீங்கள் கொண்டு போய் நட்டுட்டு ஒரு ஏரிக்கரையிலையோ குளத்துக்கரையிலையோ இல்லைன்னா ஒரு கோயில்லையோ இந்த மாதிரி நட்டுட்டு அதை பராமரிக்கணும். இதில் ஒருவேளை தோட்டம் துறவாக இருக்கிறவங்க உங்கள் இடத்துலையே வச்சு வேலையால் வச்சு நீங்கள் பராமரிச்சுட்டு வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருங்க. சரிங்களா, ஆனால் அவங்க கெட்டவங்க கிடையாது, பட் பயங்கரமாக கோபம் வரும். சரிங்களா, அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது கோபம் இல்லாமல் சாதுரியமாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்னும் பெரிய அளவு சக்ஸஸ் ஆவாங்கன்றது உண்மை. பட் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து யாரையும் பாதிக்காத தன்மையில் அவங்க அடுத்தவங்களோட இதையும் அதே மாதிரி இவங்களே ஒரு தவறான முடிவுகள் எடுத்துட்டாலும் அந்த எதிராளி வந்து கஷ்டப்படுறதை பார்த்து இவங்களும் கண்ணீர் விடுவாங்கன்றதும் உண்மையே. அதனால் அடுத்தவங்களை இந்த கெடுத்து வாழ்கிறது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான சிந்தனைகள்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்பர்களே. அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேவதா அப்படின்னு வரும்பொழுது இந்திரனோட வழிபாடுகள் செய்கிறதும் இந்திர சம்பத்துகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை இவங்க வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி அது துர்காதேவியை வழிபட்டுன்னு வர்றதும் சிவபார்வதி வழிபாடு செய்கிறதும் குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணர் அதாவது அது வந்து யார் அஸ்வத்த நாராயண சுவாமி, ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி, அது அஸ்வத்தம் அஸ்வத்தம்னு சொன்னாலே அரச மரம்னு அர்த்தம், அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே வந்து சிவபெருமான் சொல்லி வழிபட்ட தெய்வமே ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. அவர் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்க அதாவது அவர் ராஜ இதை வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து சிவபெருமானே அவதாரமாக வந்து அவர் நேராக வந்து பிரத்யட்சமாக வந்து நீ இந்த வழிபடு ராமா அப்படின்னு சொல்லி சொன்னது தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. அப்போ அந்த ஒரு வேளை அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் வேணும்னு கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டால் அந்த படத்தை அனுப்பிச்சி வைப்பேன் நண்பர்களே. அதே மாதிரி சிவலிங்கம்னு வரும்பொழுது சிவலிங்கம் யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம் நண்பர்களே. பஞ்சாங்கம் வேணுங்கிறவங்களும் பஞ்சாங்கம் கேட்டு வாங்கிக்கலாம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்பொழுது நிறைய பதிவுகள் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். நெருக்கி நான் ஒரு வீடியோ கிட்டே இருக்குது, அதை பார்த்தும் நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.